இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியுது, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுது, உங்க முகத்துல பார்த்தா ஒளிவட்டம் நல்லா தெரியுது. என்னன்னா, கிறிஸ்மஸ் கொண்டாட போறீங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உங்களாம் கை தூக்குங்க. அப்ப இதெல்லாம் இந்த செபஸ்தியாரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாளையில இருந்தா ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் சும்மா சொன்ன எல்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க தயவுசெய்து. எனக்காக ஜெபிச்சா போதும். கண்டிப்பா என்னுடைய முதியோர் இல்லம் தியான இல்லத்திற்காக ஜபம் செய்யுங்க. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஒரு நாள், அற்புதமான நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆண்டவருடைய இரண்டாம் வருகை ஒன்று, அதன் பிறகு பிறப்பின் வருகை. இந்த இரண்டு வருகையும் நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வருகை. நம் வீட்டுக்கு யாரு வருகை தந்தாலும், வருகை வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு தயாரிப்பு நமக்கு இருக்கும். அதே போல இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வருகை, உலகம், உலகம் முழுவதும். ஏனால் இந்த உலகத்தை படைத்தவர் அவர், நம்மை படைத்தவர் அவர். அவர் நம்முடைய சின்ன ஒரு உள்ளத்தில் வரப்போகிறார். அதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் எங்கே கொண்டாடப்படுகிறது? கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்து பிறப்பு விழா எங்கே கொண்டாடினால், எந்த இடத்தில் கொண்டாடினால் நலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் ஒரு சிறிய ஒரு தியான உரையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம், சிந்திக்கவிருக்கின்றோம். எனவே இந்த அற்புதமான இந்த நாளிலே உங்களை அன்போடு, பாசத்தோடு இந்த நேரத்தில் இந்த கல்வாரி பலிப்பீடத்தின் முன்பாக ஆண்டவருடைய அற்புதமான விலை மதிக்க முடியாத அவருடைய கல்வாரியில் பலியில் கலந்து கொள்ளவும், அவருடைய
உன்னதமான திரு இரத்தத்தையும் உடலையும் உட்கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அதே பொழுது அவருடைய இரத்தத்தையும் உடலையும் உட்கொள்வதற்கு முன், நம்முடைய உடலுக்குள், நம்முடைய உள்ளத்திற்குள், ஆன்மாவிற்குள் வருவதற்கு முன், தகுதியற்ற நம்முடைய உடல், நம்முடைய தகுதியின்மையை நாம் உணர்வோம், சிந்திப்போம். நம்மை நாமே ஒரு சுய ஆய்வு செய்வோம். கரங்களை கூப்பி, கண்களை மூடி, ஒரு நிமிடம் மௌனமாக ஒப்பு கொடுப்போம். 12 மாதங்கள் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரு 10 நாள் முடிஞ்சதுன்னா அப்படியே நமக்கு ஒரு புதிய வருடம் நமக்கு பரிசாக ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். இந்த 12 மாதங்களில் கசப்பான நிகழ்வுகள் நிறைய இருந்திருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகள் ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் இருந்திருக்கும். அதே போல பலவிதமான சூழ்நிலையின் காரணமாக நாம் பாவங்கள் புரிந்திருக்கலாம். எத்தனையோ ஆசைகள் இந்த 12 மாதத்தில் இருந்திருக்கும். 2017 முடிய போது 2018 என்னுடைய ஆசைகள், என்னுடைய விண்ணப்பங்கள்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்போம் நம்ம. அதே மாதிரி பாவங்கள் எல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்போம். எவ்வளோன்னு எடை போட்டு பாருங்க, பாவம் எவ்வளோ இருக்குது, புண்ணியம் எவ்வளோ இருக்குது. புனிதமான ஒரு பக்தி நிறைந்த வாழ்க்கை நாம் எப்படி செலவழிச்சிருக்கிறோம், கடவுளோட நம்முடைய ஒன்றித்த வாழ்வு எப்படி இருந்தது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, என் தேவனே, இந்த 12 மாதங்களில் நான் பார்த்ததில் எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ நிலைகளில் நீர் அவர்களை உம்முடைய இடத்திற்கு அழைத்திருக்கலாம், அல்லது தோல்விகள், தோல்வி மேல் தோல்வி தொடர்ந்து அவர்கள் சந்தித்திருக்கலாம். அன்பான இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி இருந்தது தான், இல்லை என்று இல்லை சொல்வதற்கில்லை. ஆனால் என்னை நீர் முற்றிலும் முழுவதுமாக திடப்படுத்தினீர். உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய தியானத்தினால், உம்முடைய அற்புதத்தினால், உம்முடைய ஆசீர்வாதங்களினால் இன்று நான் என்னையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் பலகீனங்கள், என்னுடைய தகுதியின்மை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்று மன்னித்து உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய அன்பினால், உம்முடைய பாசத்தினால் இதோ வரவிருக்கின்ற நாட்களை நீர் ஆசீர்வதித்து எனக்கு கொடையாக கொடுத்தருளும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகியால் எப்போதும் கன்னியான பரிசுத்தபதியாயும் வானதூதரையும் சகோதர சகோதரியும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அனைத்தையும் அருள் பாலுக்கு நிறைவா, வானவரின் தூதரை கேட்ட மாசற்ற கண்ணிவரின் சொல்லற்கரியோமது வார்த்தையை ஏற்று தூய ஆவியின் ஒளியால் நிரப்பம் பெற்று இறைவனின் இல்லமாக மாறினார்.
நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி நமது திருமணத்திற்கு ஏற்ற பணிவாழ்வு வாழ நிறைவேற்ற அருள் புரியும். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் ஏற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உங்களுடைய ஆண்களை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவரை போல் நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திடமனதுடன் அறிக்கையிடவும் இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் பாவியை எங்கள் மீது பொழிந்தருளும். யாவையோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை அன்றாடுகின்றோ. திருப்பலி முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கரி தாங்குவார். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 வசனங்கள் 10 முதல் 14 முடிய. ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
நற்செய்திலிருந்து வாசகம் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 1 வாழ்வு தருகின்ற உயிருள்ள வசனங்கள் 26-38 முடிய ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கல்லிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், அதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது நம் ஆண்டவர் வழங்கும் இன்றைய வாழ்வு தரும் பரிசுத்த நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஹாலெலூயா, ஹாலெலூயா. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, காலை 9:30 முதல் 11:30 வரை நாம் இறைச்செய்தியை தியானித்தோம். என்ன செய்தி என்றால், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் போற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் என்றால் அது ஒரு அதிசயமான ஒரு நாமம், அதிசயத்தை கொடுக்கிற ஒரு நாமம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு பேர் வச்சிருக்கோம். அவங்கவுங்க பேரு, நம்ம ஒரு பேரை உச்சரித்து உச்சரித்தோம் என்றால் உடனே நமக்கு வந்துடும், அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட ஒரு சகோதரி சகோதரன் அவர், அவருடைய குணம் என்ன, அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய நடைமுறை பாவனைகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நாம் விளக்கமாக சொல்லிவிடுவோம். அதுபோல ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உச்சரிக்கிற பொழுது, இயேசு என்பவர் யார் என்றால் இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் தெரிந்தது, தெரிந்து கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே அவருடைய நாமத்தில் ஒரு அதிசயம் இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். அவருடைய பிறப்பில் ஒரு அதிசயம், அதாவது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு, முன்குறித்து வைக்கப்பட்ட ஒரு உன்னதமான கடவுள். இந்த உலகத்தை படைத்தவர் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் மீண்டும் மனித உரு எடுக்கிறார். அவர் வந்து கொண்டிருக்கிறார், அவர் வரப்போகிறார் என்பதெல்லாம் சொல்லி யாருக்குமே இந்த மாதிரி முன்குறித்து சொல்லப்படவில்லை. அதே போல அவருடைய வாழ்வு, அவருடைய சொற்கள், அவர் சொற்களில் என்ன இருந்தது, அதிசயம் இருந்தது. அவருடைய செயல்பாடுகளில் அதிசயம் இருந்தது. பிறப்பில் ஒரு அதிசயம் இருந்தது, முன்குறித்து வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய மரணம் கூட ஒரு அதிசயம் இருந்தது. அவருடைய மரணத்தின் போது எல்லா கல்லறைகளும் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய மரணத்தின் போது நாடு முழுவதும் அல்ல, உலகமே இருளாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமே இருண்டு போனது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் வாழ்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது அந்த நாமத்திற்கு அவ்வளவு பெரிய அதிசயமும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருந்தது. அன்பிற்குரியவர்களே, அவருடைய பேச்சில் ஒரு அதிசயம் கிடைத்தது. நம்ம பேசுகிற பொழுது கூட ஒரு அதிசயம் நடக்கிறது என்றால் அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதனால் அவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சொல்லலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, இதோ இப்படிப்பட்ட உன்னதமான இயேசு கிறிஸ்து இன்றைய நாட்களிலே, இதோ இன்னும் 5 நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு குழந்தை வடிவில் பிறக்க போகிறார். இந்த பிறப்பு எங்க பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும்னா நீங்க சொல்லுவீங்க, கோயிலில் பிறப்பாரு, எங்க வீட்டில் பிறக்கணும், எங்க உள்ளத்துல பிறக்கணும், ஆன்மாவில் பிறக்கணும்,
அப்படின்னு நம்ம அடுக்கி கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா இடத்துலையும் பிறகு எல்லாருடைய இதயத்திலையும் அவர் பிறக்கணும், வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதற்காக அவர் வாழ வேண்டும், எதற்காக நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும், அது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அவர் என் உள்ளத்தில் பிறந்து விட்டாரா, என்னுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறி, மிஸ்ட்ரி, ரகசியம், புரியாத ஒரு புதிர். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது புரியாத ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அவர் பிறப்பதன் நோக்கம் என்ன? அவர் பிறந்ததனால், பிறப்பினால் அந்த பிறப்புக்கு, அந்த வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த உன்னதமான ஒரு சிறப்பு, ஒரு மேன்மையை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இதோ மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 11:27 சொல்லுகிறது, பிதாவை வெளிப்படுத்துவதற்காக அவர் பிறக்கிறார். ஆண்டவராகிய இயேசு தன்னை வெளிப்படுத்த அவர் பிறக்கவில்லை, தன்னை வெளிப்படுத்த அவர் பிறக்கவில்லை, மாறாக பிதாவாகிய கடவுளை, தன் தந்தையை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய தந்தையை அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய நோக்கமே அதான், மற்றவங்களை வெளிப்படுத்தணும் அதெல்லாம் இல்ல, தன்னுடைய தந்தையை மட்டும் அவர் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைங்க உங்களை வெளிப்படுத்துறாங்களா? ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவாங்க, ஒரு சில காரியங்களை மறந்துடுவாங்க, ஒரு சில காரியங்களை சுத்தமா கிட்டே இருக்க மாட்டாங்க, உங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. உங்க முகபாவனைகளோட, உங்களுடைய முகபாவனைகளோட பாரு, தகப்பட போலே இருக்குது பாரு, பையனை போல இருக்குது பாரு, அம்மாவை போல இருக்குது பாரு, தாயை போல இருக்கு, தந்தை போல இருக்குது, அவன் மாமனை போல இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம. எதுல? கலர்லயும் குணத்திலையும் அப்படி சொல்லுவோம் நம்ம. ஆனால் உண்மையிலேயே தந்தை தாயை வெளிப்படுத்துகிறார்களா? வெளிப்படுத்துகிறார்கள், 99% வெளிப்படுத்துறாங்க. எதுலனா, எல்லா விதமான எதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியமாக இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஏனென்றால் எங்க அப்பா அம்மா கொடுத்த சொத்து இது ஃபாதர். கோபம், சுகரு, சக்கர வியாதிலாம் அப்படியே பாரம்பரியமா வர்ற வியாதி தானே. இப்படியாக பலவித வியாதிகள், குணங்கள், கெட்ட குணங்கள், நடத்தைகள், இவை அனைத்தையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாம் என்ன செய்து விடுகிறோம்? கொடுத்து கொண்டே வருகிறோம். நம்முடைய சொத்தை மட்டும் எழுதி உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கல. நீங்க ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, அன்பிற்குரியவர்களே, போன வாரம் அப்படியே கண்ணீர் சிந்தி போன்ல பேசுறாங்க அவங்க, ஃபாதர், இது நாள் வரையிலும், போன வாரம் வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்த, மகிழ்ச்சியா இருந்த, மனநிறைவோடு இருந்த, சமாதானத்தோடு இருந்த எங்க பிள்ளைங்களோட, மருமகளோட, ஆனால் இந்த வாரம் முழுவதும் ஐஎம் இந்த ஹெல் அப்படின்னாங்க. ஐஎம் இந்த ஹெல், ஐ டோன்ட் ஃபீல் டு லீவ் இன் திஸ் வேர்ல்டு, ஐ எம் ஜஸ்ட் லைக் ஐ எம் லிவிங் லைக் எ டெட் பாடி, லிவிங் பட் டெட் பாடி, ஒரு பிணம் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு. ஃபாதர், போன வாரம் வந்து நான் வந்து என்னுடைய மகனுக்கு என்னுடைய எனக்கு இருக்கிற அந்த சொத்தை, 1.5 கோடி சொத்தை எழுதி வச்சிட்டேன். அது எழுதுறதுக்கு வரைக்கும், அந்த அந்த நிலை வரைக்கும், அந்த போன வாரம் வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன், நல்லா பாத்துக்கினாங்க. எழுதி கொடுத்த உடனே அதன் பிறகு அவங்க தனி கொடுத்துன போயிட்டாங்க. நான் இன்னைக்கு பட்ட மரம் போல காட்சி அளிக்கின்றேன். ஒரு பிணம் பிணத்திற்கு சமமாக நான் வாழறதா வாழக்கூடாதான்னு தெரியல ஃபாதர். அப்படியே அழுது புலம்புறாங்க, வேதனை பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுடைய அவல நிலை இதுதான். அன்பிற்குரியவர்களே, இதுதான் உண்மை. நான் யார்கிட்ட போய் சொல்றது? நான் இன்னைக்கு தனியா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கண்ணீர் சிந்தி வடிக்கிறாங்க. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் இது, இதற்கு யார் காரணம் என்றால் அந்த அம்மா தான் காரணம், அந்த சகோதரி தான், பெற்றோர்களாகி நீங்கள் தான் காரணம். உங்கள் பிள்ளைகளை சரியான நேரத்தில், சரியான காலகட்டத்தில், அவர்களை இறைவன் அவர்களுக்கு, அவர்களுடைய இதயத்தில்
இறைவனை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை, மனித உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மட்டுமே நீங்கள் வெளிப்படுத்தி அவர்களை வளர்த்தீர்கள். உலக ஊடகங்களை குறித்து நீங்கள் உலக ஊடகங்களை சொல்லி காட்டி வளர்த்தீர்கள், ஆனால் கடவுளை குறித்து நீங்கள் வளர்க்கவில்லை, காட்டி வளர்க்கவில்லை. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை, தன்னுடைய மனித சாயலை அவர் வெளிப்படுத்தவில்லை. மனித சாயல் அவர்கிட்ட இருந்தாலும், ஆனால் அவரிடம் முழுமையாக இருந்தது எது என்றால், பார்த்தது என்றால், இறை சாயலை அவ்வப்பொழுது பிரதிபலித்தார். சீடர்கள் முன்னாடியும் சரி, சதுசேயர்கள், பரிசேயர்கள், இறை வாக்கினர், இறை வல்லுநர்கள் எல்லாரும் முன்னாடியும் அவர் வெளிப்படுத்தியது யார் என்றால் தந்தையை வெளிப்படுத்தினார். தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவே. ஆனால் இன்றைக்கு உங்க பிள்ளைங்களை வளர்க்க தெரியாத ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன். நான் மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே, கருவிலிருந்து உன் பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும். நீ கருவிலிருந்து உன்னுடைய குழந்தையை நீ வளர்க்க வேண்டும். கருவில எப்படி பாதர், உள்ள இருக்கிற கருவுக்கு, கருவில இருக்கிற உன் குழந்தைக்கு எப்படி நான் வளர்க்கறது அப்படின்னு கேட்கலாம் நீங்க கேள்வி. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே. 17 வருட காலமாக ஒரு தம்பதியருக்கு கேரளாவில், நான் பாலக்காடு இடத்துல அங்கே தியானம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, 17 வருடமாக அந்த சகோதரருக்கு, அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் 17 வருட காலமாக போகாத கோயில் இல்லை, செய்யாத தவங்கள் இல்லை, செய்யாத தர்மங்கள் இல்லை, அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு தொடர்ந்து இறைவனோடு ஒன்றித்து ஜபம் செய்து, இடைவிடாமல் ஜபம் செய்து பாருங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுப்பார். பல உதாரணங்கள், பல அதிசயங்கள், பல புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களுக்கு சொல்லி அவர்களை நெறிப்படுத்தின பிறகு அவர்கள் முழுமையான விசுவாசம் கொண்டு இடைவிடாமல் ஜபித்தார்கள். கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஜபித்தார்கள். 17 வருடத்திற்கு பிறகு அவர்களுக்கு, அந்த சகோதரிக்கு கரு உருவாயிற்று. கரு உருவானவுடன் அந்த 300 நாள் சுமக்கிறாள் அந்த தாய். சுமக்கிற பொழுது, அந்த 300 நாள் சுமக்கிற பொழுது அவள் எப்படி வாழ்ந்தாள் என்பது முக்கியம். இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ்றோம், கருவுற்ற உடனே 10 மாதம் நம்ம என்னென்னலாம் செய்யறோம். 10 மாதம் நம்ம மாமியார்கிட்ட சண்டை போடுறதே ஒரு பெரிய டைமா இருக்கும், ஒரு டைம் அதுக்கே போதாது. சீரியல் பார்க்கறதுக்கு பார்க்கு குழந்தை கூட தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு தாய் மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு மாமியாரும் நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு மாமனாரும் நினைக்கணும், ஒவ்வொரு கணவரும் நினைக்கணும், ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கணும். அந்த தாய் சுமந்து கொண்டிருக்கிற, அந்த கருவை சுமந்து கொண்டிருக்கிற, அந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற அந்த தாய் கூட நினைக்க வேண்டும், அவருடைய நாவிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பது. அந்த சகோதரியும் அந்த சகோதரனும் தம்பதிகள் இருவரும் இணைந்து 300 நாட்கள் சுமந்தார்கள். கருவை மட்டுமல்ல, ஆண்டவரையும் சுமந்து ஜபம் செய்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். கணவருக்கு புனித செபஸ்தியார் பிடிக்கும், மனைவிக்கு புனித அந்தோனியார் பிடிக்கும். ரெண்டு பேருமே நவநாள் ஒப்பு கொடுத்தாங்க. இரவு பகல் என்று பாராமல் நவநாள் ஜபம் ஒப்பு கொடுத்து சின்ன புத்தகம் வச்சு ஜபம் ஜபித்தார்கள். ஆனால் இருவருக்கும் அற்புதமான சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்றால், இருவருடைய ஜெபமும் கேட்கப்பட்டது, சுகப்பிரசவம், இரட்டை பிள்ளைகள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இரட்டை பிள்ளைகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, அவருக்கு என்ன பேர் வச்சாங்களா, செபஸ்தியாரும் அந்தோனியாரும் பேர் வச்சாங்க. அது மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டுக்கு நம்ம எப்பயாவது நாங்கள் எங்கேயோ போகும்போது, இப்பெல்லாம் அவங்கெல்லாம் பெருசாகிட்டாங்க, ஆளும் 7-8 வயசுக்கு மேலே ஆகி இப்போ 4வது 5வது படிக்கிறாங்க. ஆனால் நான் அவர் வீட்டுக்கு செல்கிற பொழுது, அந்த குழந்தை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் செபஸ்தியார் படுத்துட்டு இருப்பார், இந்த பக்கம் அந்தோனியார் படுத்துட்டு இருப்பார், ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் ஃபோட்டோ, அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு நவநாள் ஜபத்தை அந்த பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கு அங்கே போய் எப்பயாவது போய் கேட்கும் பொழுது அழகா சொல்லுவாங்க ஜபம், அவ்வளவு அற்புதமான ஒரு வழி நடத்துதல். அதுதான், இதைத்தான் நான் சொன்னேன், கருவிலிருந்து உங்கள் பிள்ளைகளை
வளர்த்தெடுங்கள். கருவிலிருந்து உடல் அளவில் வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மாவையும் உள்ளத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு இறைவனை வெளிப்படுத்த வேண்டும். இறைவனுடைய சாயலால் சாயல் அவர்களிடம் இருக்கிறது, அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ரோமையர் எழுதிய திருமுகம் 8:32 சொல்லுகிறது, வாழ்வை தருவதற்காக அவர் பிறக்கிறார். முதல், ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக அவர் பிறக்கிறார். இரண்டாவது, வாழ்க்கையை தருவதற்காக, பிறருக்கு வாழ்க்கை தருவதற்காக, பிறர் வாழ்க்கையை அழிப்பதற்காகவோ, பிறர் வாழ்க்கையை நிந்திப்பதற்காகவோ, அவமானம் செய்வதற்காக அவர் பிறக்கவில்லை. மாறாக பிறருக்கு வாழ்க்கையை தருவதற்காக அவர் வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல சொல்லப்படுகிறது, யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 8:36 சொல்லுகிறது, விடுதலை அளிப்பதற்காக அவர் பிறக்கிறார். விடுதலை அளிப்பதற்காக. நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் அநியாயங்களை, அநியாயங்களுக்கு மத்தியில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பாவங்களை, பாவங்கள் மத்தியில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அநியாயங்கள், பாவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், நோய்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய உடல் கட்டப்பட்டிருக்கிறது. We are tied. ரொம்ப அப்படியே கட்டப்பட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள அதுல இருந்து வெளியே வர முடியல. அந்த கட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியே வர முடியல. எதுலையாவது ஒரு இடத்துல போய் சிக்கிடுறோம். நம்ம போறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே சமையல் செஞ்ச உடனே அப்படியே படுக்கணும்னு ஆசை வரும். படுக்க ரொம்ப டயர்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்பதான் திடீர்னு ஒரு கால் வரும். நான் வாட்ஸ்அப்ல அன் பண்ணீங்க, ரெண்டு நாள் வாட்ஸ்அப் திறக்கவே இல்லையா, ஓபன் பண்ணலையா? ஐயோ சாரி சாரி பிரதர், சாரிங்க சிஸ்டர், நான் இப்போ உடனே ஓபன் பண்ணி பாக்குறேன். அப்படியே வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா 11 மணிக்கு தான், 12 தூக்கம். பாருங்க எப்படி நம்ம கட்டப்படுறோம்னு பாருங்க. எப்படி வந்து நமக்கு எப்படி ஒரு சூழல், எப்படிப்பட்ட ஒரு சோதனை, எப்படியெல்லாம் நம்மை வந்து ஆட்கொள்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உறக்கம் கெட்டு போகிறது, நம்முடைய கண்கள் கெட்டு போகிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய மூளை எல்லாமே கெட்டு போகுது. இப்படியாக பல்வேறு நுகர்வு கலாச்சாரங்கள், உலக ஊடகங்கள் வருவதனால் நாம் விடுதலை ஆவதற்கு வழியே இல்லாமல் ஒரே திண்டாட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை எவ்வாறு நீங்கள் அணுகி போகிறீர்களோ அவ்வாறே குடும்ப உறவுகளும் ஒன்றாக இணையும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. எனவே அன்பை உருவாக்குவதற்காக அவர் பிறக்கிறார், அன்பை வளர்ப்பதற்காக அவர் பிறக்கிறார். அதே போல சொல்லப்படுகிறது, அன்பிற்குரியவர்களே, பசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக அவர் பிறக்கிறார். 1 யோவான் 3:8 சொல்லப்படுகிறது, பசாசினுடைய தந்திரங்கள் எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது. டிவி மூலமா வரலாம், சீரியல் மூலமாக வரலாம், வாட்ஸ்அப் மூலமா வரலாம், அல்லது ஃபேஸ்புக் மூலமா, இன்டர்நெட் மூலமாக, அல்லது நல்ல கெட்ட நண்பர்கள் வழியாக வரலாம், கெட்டவர்களின் வழியாக வரலாம், என் தாயின் வழியாக, தந்தையின் வழியாக, அல்லது கணவர் வழியாக, மனைவி வழியாக, இப்படியாக பல்வேறு நிலைகளில் இருந்து, சூழலில் இருந்து நம்மை ஆட்கொள்கிறது பசாசின் தந்திரம். அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடிப்பதற்காக ஆண்டவர் பிறக்கிறார். இப்ப எல்லாம் வைரஸ் பாருங்க, ஒரு நோய், ஒரு காய்ச்சல் முடிஞ்ச உடனே இன்னொரு காய்ச்சல். நேத்து நியூஸ்ல பாத்திருப்பீங்க நீங்க கண்டிப்பாக. ஒரே ஊரில் சேர்ந்தவங்க 15 அப்படியே கம்பளி போட்டு படுத்துட்டு இருக்காங்களா, என்ன ஜுரம்னே அவங்களுக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்து தான் ரொம்ப எல்லாரையும் வாட்டி வதச்சிருச்சு, அடுத்தது இது வந்திருக்கு. இப்போ அதுக்காக ஒரு பெரிய குழு வச்சு, இப்போ வீட்டுக்கு, அதாவது தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு, இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு ஆஸ்பத்திரி வைக்கணும் போல இருக்கு. உண்மையிலேயே அதான் நடக்குது. இப்போ அதுக்கு ஒரு குழு ஆரம்பித்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை வெளிப்படுத்தாத எந்த ஒரு இதயமும் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. கடவுளை வெளிப்படுத்த வேண்டும், கடவுளோடு என் உறவு இருக்க வேண்டும். பாவங்களை நீக்குவதற்காக அவர் பிறக்கிறார், நம்மை உயிர்ப்பிப்பதற்காக அவர் பிறக்கிறார்.
இறைவனுடைய சாயலை முற்றிலும் முழுவதுமாக வெளிப்படுத்துவோம். அவர் என்றென்றும் அரசாள வேண்டும், அன்பிற்குரியவர்களை ஆட்சி செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், ஓடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரடு முண்டாக இருக்கிற நம்முடைய இதயம் சமப்படுத்துவதற்காக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் பிறக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்திருங்க. கேட்கல, உங்களுடைய கை தட்டல் எனக்கு கேட்கவே இல்லை. முழு ஒன்றிப்பு வேண்டும், முழுமையான ஒன்றிப்பு, இரவினோடு ஒன்றிக்கிற அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை உங்க கை தட்டல் இருக்கணும். நிரப்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், தோழலானவை ராஜா வருகிறாராயத்தமாக, ராஜா வருகிறாராயத்தமாக, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோதலானவை நேராகவும் கரடானவை சமமாகவும், உற்சாகத்தோடு சந்தோஷமாக ராஜா வருகிறார் ஆயத்தமாகும், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவ சமமாகணும். ஓடப்படும் அபிஷேகம்
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அமர்ந்து கொள்வோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, முதல் கிறிஸ்தவ ஆராதனை, முதல் கிறிஸ்மஸ் எங்கே கொண்டாடப்பட்டது, முதல் கிறிஸ்தவ ஆராதனை நடைபெற்ற இடம் எங்கன்னா சொல்ல முடியுமா? முதல் கிறிஸ்மஸ் எங்க கொண்டாடப்பட்டது இந்த உலகத்தில்? எங்க? இஸ்ரேலா? எங்க? மாட்டுத் தொழுவம். மாட்டுத் தொழுவத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு நம்ம வீடுகளில் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக டைல்ஸில் வச்சுருப்போம், அழகாக அப்படியே சரியாக நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஒளிமயமாக இருக்கும். ஒளி வீட்டில் மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸுலேயும் இருக்கும், உதட்டிலையும் இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, முதல் கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெற்ற இடம் எங்கே என்றால் மாட்டுத் தொழுவம். லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல முதல் கிறிஸ்மஸ் ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள் யார் என்றால் புனித சூசேப்பர், அன்னை மரியாள், பாலன் இயேசு, இடையர்கள். மிகவும் எளிமையாக இருந்தது, ஆனால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறோம்? எளிமையா கொண்டாடுறோமா? எளிமையா இல்லை, ரொம்ப ரிச்சா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனால் அந்த மாட்டு தொழுவத்தில் அங்கே ஆராதனை, ஆண்டவருடைய வெளிப்பாடு மிகவும் பிரகாசமாக இருந்தது. அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் அவ்வளவு அதிகமாக இருந்தது அந்த இடத்தில். இடையர்கள் பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, சந்தோஷமாக, மனநிறைவோடு, தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதனை செய்தார்கள்.
அங்கே இருந்த மனிதர்கள், அங்கே கொண்டாடுகின்ற அந்த மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, குணம் எப்படி இருந்தது? புனித சூசேப்பருடைய குணம் உங்களுக்கு தெரியும். அவர் சொன்ன ஒரு புனித சூசேப்பர் அப்படின்னாவே நீதிமான், அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு நீதிமானாக இருந்தவர். அன்னை மரியால் தாழ்ச்சிக்கும் பொறுமைக்கும் கடமை உணர்வுக்கும் உயர்ந்தவள். பாலநேசு இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக குழந்தை வடிவில் வந்தவர் இறைவனுடைய மகன். இடையர்கள் மேய்ப்பர்கள் வந்தார்கள், அவர்களும் எளிமையான தோற்றம், உடையில் மட்டுமல்ல உள்ளத்திலும் சரி அவர்களுடைய ஆராதனையும் சரி எளிமையாக இருந்தது. இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அன்பிற்குரியவர்களே, இதோ சொல்லப்படுகிறது பாருங்க, பரிசுத்த வேதாகமம் 2:10, லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2:10, 2:9, முதல் கிறிஸ்மஸ் செய்தி செய்தியாளர் யார் என்றால் தேவதூதர்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, முதல் செய்தியாளர்கள் அவர்கள்தான். இந்த உலகத்திற்கு முதல் செய்தியாளர் தேவதூதர்கள். அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் லூக்கா 2:10 சொல்லப்படுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த உலகத்திற்கு முதல் வார்த்தை, அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடன் சொன்ன வார்த்தை, அஞ்சாதிருங்கள், பயப்படாதீர்கள், அச்சமுற வேண்டாம். பயம் உங்கள் உள்ளத்தை உங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து விடும். பயப்படாதீர்கள், உலகை பார்த்து பயப்படாதீர்கள், ஆண்டவராக இயேசு சொல்கிற வார்த்தை இது. நான் என்னுடைய பிறப்பு என்னுடைய பிறப்பின் வழியாக நீங்கள் அச்சமுற வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவதூதர்கள் வழியாக அஞ்சாதிருங்கள். உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக இதோ ஆண்டவராகிய கடவுள் மனிதனாக பிறக்கிறார். அஞ்சாதிருங்கள். பயம் எப்படி வருது நமக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பயம் வருது சொல்லுங்க பார்ப்போம். நேரத்தையும் காலத்தையும் பார்க்காதீங்க, நேரம் பார்த்துக்கிட்டே பயந்துட்டே இருப்பீங்க. அதாவது வயிறுல கை வைக்க கூடாது. இப்போ ஏன்னா 12:30 வயிற்றுலாம் கை வைக்காதீங்க. அய்யோ பயம் வருது, அய்யோ எனக்கு சுகர் ஆச்சே, சாப்பாடு பயம், பசி எடுக்குதே, இவர் எப்போதான் முடிப்பாருன்னு தெரியலையே, பயம். இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா, பாவத்தை புரிபவர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். நாம் எப்பொழுது தவறு செய்கிறோமோ அப்பொழுது பயம் நம்மை ஆட்கொள்கிறது. எப்பொழுது தீமையில் வாழ்கிறோமோ, எப்பொழுது தீமையில் வாழ்கிறோமோ, எப்பொழுது அநியாயங்கள் செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் பயம் நம்மை ஆட்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. பயம் அதிகப்படினால் அதிகமானால் அதுக்கப்புறம் என்ன ஆகும், வியாதி அதிகமாகிட்டே இருக்கும். வியாதி நம்மை தேடி வந்துகிட்டே இருக்கும். வியாதிகள், ஏராளமான வியாதிகள், வியாதிகள் அதிகரிக்க அதிகரிக்க நம் உயிரை நாமே இழக்கக்கூடும். உலகத்தில் நாம் ஒரு அனாதை மாதிரி நம்ம கிடப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அதன் பிறகு நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. என்னை பெற்றெடுத்த தாய் ஒரு புறம், தந்தை ஒரு புறம், எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. எனக்கு இப்போ யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன். அதன் காரணம் என்ன, பாவத்து நிமித்தம் நான் அனாதையாக்கப்பட்டேன். தீமைகளின் நிமித்தம் என்னுடைய சுயநலம், என்னுடைய கோபம், என்னுடைய அகங்காரம் தான் என்னுடைய பய உணர்வுக்கு உணர்ச்சிக்கு இட்டு செல்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உங்களோடு இருப்பேன். அவரோடு என் பயணம் இருந்தால் நான் எனக்கு பயமே இருக்காது. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம்னா, ஒரு புனிதருக்கு பயங்கரமான ஒரு சாவு அவருக்கு கிடைத்தது. என்ன செய்தாங்க தெரியுமா, அரசனானவன் என்ன செய்தான் என்றால், அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணெயில், புனித லாரன்ஸுக்கு அப்படி தான் நடந்தது, அதை கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணெய் கொப்பரையில் அப்படியே பயங்கரமாக கொதிச்சுட்டே இருக்குது, அதில் அப்படியே அவரை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ள அவர் வெந்துகிட்டே இருக்கிறார், உயிர் போய்கொண்டே இருக்கிறது. அந்த தருணத்திலும் அவருக்கு பயம் அவரை ஆட்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த உடலிலும் உள்ளத்திலும் அந்த இரத்தத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது,
அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த உயிர் போகிற தருணத்தை அந்த வழியில என்னை திருப்பி போடுங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் என்னை திருப்பி போடுங்க. இது கட்டுக்கதை அல்ல அன்பிற்குரியவர்களே, வரலாற்று நிகழ்வு, மறைசாட்சி. அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு அவதூறாக பேசிட்டாங்கன்னா, உடனே நமக்கு பயங்கரமா கோவம் வரும். அவங்கள மன்னிக்க முடியாத அளவுக்கு நம்ம திட்டுவோம். நம்ம அதே போல வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தான் எனக்கு எதிரி என்று ஒதுங்கி நிற்போம். பயம், இந்த உலகத்தை குறித்து இந்த புனிதர்கள் எல்லாம் பயப்படவே இல்லை. கத்தியை குறித்தோ அல்லது கோடாரியை குறித்தோ எதையும் பயப்படல. தோமையார் பயப்படல, எதுவுமே பயப்படல, அவர் அஞ்சவில்லை. பின்புறமாக இருந்து அவரை குத்தினார்கள். வேத சாட்சியாக மரித்தார். தேவ சகாயம் பிள்ளை வேத சாட்சியாக மரித்தார். இப்படியாக எல்லா புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அவர்கள் எல்லாம் உலகத்தை குறித்து அவர்கள் பயப்படவில்லை, ஆண்டவருடைய கட்டளையை மட்டும் குறித்து அவர்கள் கருத்தாய் அறிந்து தெரிந்து ஆராய்ந்து சிந்தித்து வாழ்வதற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். இவ்வுலகம், தூய பவுல் தன்னுடைய பரிசுத்தமான வார்த்தையில் சொல்வார் மக்களுக்கு, இந்த உலகம் குப்பை என கருதுகிறேன், ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு இந்த உலகம் எனக்கு குப்பை, இந்த குப்பையை நான் எடுத்து என்னுடைய இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்னுடைய இதயத்துக்குள்ள போட்டேன்னா கண்டிப்பாக பயம் என்னை ஆட்கொள்ளும். அன்பிற்குரியவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அவர் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு செய்தி பாருங்க, லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 14வது வசனம், 2:14. உன்னதத்தில் மகிமை உண்டாகுக, பூ உலகில் நல்மனதோருக்கு அமைதியும் ஆகுக. இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்தவே இந்த உலகத்தில் நான் பிறக்கின்றேன், வருகிறேன். நல் மனதோருக்கு மட்டுமே அமைதி கிடைக்கும். நீங்க எப்பதெல்லாம் ஸ்வீட் சாப்பிடுறீங்களோ அப்பொழுதெல்லாம், எப்ப மைசூர் பாக் சாப்பிடும் போது மைசூர் பாக் ஸ்வீட் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி ஸ்வீட் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் அந்த சுவையை அனுபவிக்க முடியும். அது போல நான் எப்பொழுது எந்த நிமிடத்தில் எந்த நொடியிலில் நான் நல்லவனாக இருக்கிறேனோ அந்த நேரத்தில் மட்டும்தான் கடவுள் என் பக்கம் இருப்பார், மற்ற நேரத்தில் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எப்பொழுதும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். தினதோறும் வாய்க்குள்ள ஸ்வீட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? மைசூர் பாக்கு சாப்பிட்றோம், அப்புறம் பாவக்காய் சாப்பிட்றோம். அந்த மாதிரி கடவுளை அப்பப்போதான் வர வைக்கிறோம், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார், மறைஞ்சு போயிடுவார். அப்படி இல்லை அன்பிற்குரியவர்களே. ஐயோ, இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட இருக்கணும், அடுத்த நேரம் சாத்தான்கிட்ட இருக்கணும். நம்ம டைம் அப்படி தான் இருக்குது. இந்த நேரம் கடவுள், அடுத்த நேரம் தியேட்டரு, அடுத்த நேரம் மார்க்கெட்டு, அடுத்த நேரம் அரசியல், அடுத்த நேரம் நோட்டு, அடுத்த நேரம் ஓட்டு. இப்படியாக கடந்து செல்கிறது நம்முடைய வாழ்க்கை பயணம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் விழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். இதோ அற்புதமான இறை செய்தியை நாம் கேட்டறிந்தோம். லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 1:2-11 சொல்லுகிறது. அதே போல முதல் கிறிஸ்மஸ் காணிக்கை கொடுத்தவர்கள் யார் என்றால், கிழக்கிலிருந்து உதித்த ஞானிகள். அந்த ஞானிகள் கொடுத்த பொன் தூபம் வெள்ளை போலம் அவருடைய அரசாட்சியும் அவருடைய மகிமையும் அவருடைய தூய்மையை அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. நம்முடைய காணிக்கை எப்படி இருக்கிறது இந்த காலத்தில்? இப்ப நம்ம காணிக்கையா கொடுக்கிறோம், எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ கொடுக்கிறோம். நம்ம காணிக்கை தர்மங்கள் செய்கிறோம், வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாம இருக்கட்டும் சொல்லி நம்ம செய்கிறோம் தர்மம், எத்தனையோ காணிக்கை செலுத்துறோம். ஆனால் அந்த காணிக்கை நமக்கு திருப்தியா இருக்குதா, வாங்குறவங்களுக்கு அது திருப்தியா இருக்குதா? யோசித்து பாருங்க. ஏழை கைம்பெனுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனையோ பேர் பையில இருந்து எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு எல்லாம் போட்டே இருந்தாங்க. ஆனா சீடர்கள் அவரை பார்த்து கேட்கும்போது, யாருதும் எல்லாருமே பெரியவங்க, லட்சாதிபதிகள், லட்சக்கணக்கான இருக்கிற சொத்து சுகம் இருக்கிறவங்க, அவங்க நிறைய போட்டாங்க, அவங்க தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த சகோதரி ஏழை கைம்பெனுடைய காணிக்கை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய பையில இருந்த
அப்படியே எடுத்தது, அப்படியே கொட்டும் பொழுது கொட்டினாங்க. அதில் ரெண்டே ரெண்டு காயின் தான் இருந்தது. அது தன்னுடைய உள்ளதை கொடுத்து விட்டால் இறையரசு விலை உயர்ந்த முத்துக்கு சமமானது. விலை உயர்ந்த முத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக ஊடகங்கள், நாட்டங்கள், உலகம் குப்பை என கருதப்படுகிற பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விட வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். நமக்கு எதெல்லாம் இறைவனை பிரதிபலிக்கவில்லையோ அவற்றையெல்லாம் விட்டு விடுவோம். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரிய தனவந்துடு, அதாவது பெரிய வசதியில் ரொம்ப ரிச்சாக பணக்காரராக இருந்தவர், அவர் வந்து என்ன யோசித்தார், அந்த அவர் என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தை விட்டு நம்ம இந்த செல்வங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் விற்றுட்டு கடைசியில் ஒரு வேட்டி சட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனார். காட்டுக்குள்ளே போயிட்டு, ஆனால் அவருடைய போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு பிச்சைக்காரரை வந்து கேட்டார், ஐயா எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கள், இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இருக்கிறது எந்த வேட்டியும் சட்டையும் தான் அப்படின்னு சட்டையை கட்டி கொடுத்துட்டாரு. வேட்டி வந்து எட்டு முழ வேட்டி, ஜரிகை வச்சு நல்ல பட்டு வேட்டி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வேட்டி அது. அதை என்ன பண்ணாருன்னா, சரி நான் அதை எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட முடியாது, சரி நாலு முழம் நீ எடுத்துக்கப்பா, நாலு முழம் நான் எடுத்துக்கிறேன், நாலு முழத்தை கட்டி கட் பண்ணி நாலு முழ வேட்டியை அவர்கிட்ட கொடுத்துட்டு நாலு முழம் இவர் கட்டிக்கிட்டு போயிட்டார். காட்டுக்குள்ளே போயிட்டார் தவத்துக்கு. அவர் நின்று கொண்டு தவம் செய்து கொண்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணார், இந்த சகோதரர் இந்த அவரை எடுத்துகிட்டு வந்து அந்த வணிகர்கிட்ட போயிட்டு அந்த பட்டு வேட்டியை விற்கிறதுக்கு போகிறார், காசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வணிகர் பார்த்தோன்னே, ஆஹா என்ன இவ்வளோ அற்புதமான ஒரு வேட்டி, இது பயங்கரம் ரொம்ப அதிகமான காசாக இருக்குமே, இது எங்கப்பா உனக்கு கிடச்சிது அப்படின்னு. ஒரு பணக்காரர் எனக்கு கொடுத்தாருங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்று செய்யப்பா, நாலு முழம் தானே கிடச்சிது, இன்னும் நாலு முழம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வேட்டி, நீ இன்னும் ஒரு நாலு முழம் அந்த வேட்டி வாங்கிட்டு வா, உனக்கு இன்னும் நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசையில் ஓடுறார், வேகமாக ஓடுறார். ஓடி போய் அந்த அந்த நபரை பார்க்குறார், அந்த சன்னியாசியை பார்க்குறார். அவர் நின்று கொண்டு தன்னை மறந்து, தன்னிலை மறந்து அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தானாக என்ன செய்கிறது என்றால் அந்த நான்கு முழ வேட்டியானது அவிழ்ந்து போகிறது. அந்த நான்கு முழ வேட்டியை அவிழ்ந்தவுடன் அதை அவர் கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருக்கிற போது இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த தம்பி ஓடி வந்து, அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஓடி வந்து தெரியாமல் அப்படியே அவருக்கு சத்தம் கேட்காம அந்த நான்கு முழ வேட்டியை எடுத்துகிட்டு ஓடுறார். ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது வழியில் அப்படியே கால் தடிக்கி அந்த முள்ளு குத்தி அப்படியே கீழே விழுந்துடுறார். அந்த சவுண்டு கேட்ட உடனே அவருடைய தவம் முறிந்து விடுகிறது. அவர் பார்க்குறாரு அந்த சன்னியாசியை பார்த்துட்டு, சன்னியாசி அவரை பார்க்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு. அதை பார்த்து அதை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆஹா இந்த நான்கு முழ வேட்டி, இந்த விலை உயர்ந்த பொருள் என்னிடம் இருப்பதனால்தான் திருடர்கள் உருவாகிறார்கள். இந்த திருடுவதற்கு, இவன் திருடுவதற்கு காரணம் நான் தானே, என்னுடைய செல்வம் தானே என்று சொல்லி அதையும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி இழக்கிறார் அதையும். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு கதையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எதை விலை உயர்ந்ததாக நாம் நினைக்கின்றோமோ அதை விட்டு விடுகிறோம். நம்மிடத்தில் நம்முடைய இதயத்திற்குள் வருகிற இயேசுவை நாம் பற்றி கொள்ளாமல் எதையோ ஆசை எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து எல்லாத்தையும் குப்பை மாதிரி எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். ஆனால் கடவுள் நம் இதயத்தில் இருக்கிறார் என்பதை உணராமல் இதயத்தில் இருக்கிற கடவுளை விட்டு விடுகிறோம். நம்முடைய சுயநலத்தினால், கோபத்தினால், அகங்காரத்தினால். இந்த ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரையும் மண்ணையும் படைத்தவர், அவரே நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்ட நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறர் நல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த,
அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண் நோக்கி இந்த அடிமை தலையிலிருந்து இவர்கள் விடுபட உம் மக்களை தூண்டியர்களை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடல் நோயால், மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றியவர்களை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இளைப்பாறும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்புறமும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா உள்ள தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். உம் மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படுதலை தொடர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறை வாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற உயிருள்ள பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தம் திருப்பியை போற்றிக்காகவும் மகிமைக்காகவும் தன்னன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்தினருக்காகவும் உமது கையென்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இக்காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரும் மீது கொண்ட அன்பினால் கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றார். இப்பலியினால் எங்கள் உள்ளங்களிலும் அதே அன்பு பற்றியறிய வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். வந்த பின்
அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு செபிப்பதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைவுருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையில் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலை தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவார் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மகிமை நிறைந்த திருக்கரங்களால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகள் கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள், கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்த விளையங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். இறைவனின் கண்ணித்தயன மாட்சிமிக்க மரியால் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மரமரமை தாழ்மையாய் கஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில்
உமக்கு உரியதே. கற்பித்தவாறு இறை அரசு நம் உள்ளங்களிலும் நம் இல்லங்களிலும் நம் வாழ்கின்ற பணியிடங்களிலும் நிறைவாக வர வேண்டும் என்று பக்தியோடு ஜெபிப்போம். பரலோகத்தில் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையை ரட்சித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கண்ணீரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு புரிந்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது தாயாம் திருச்சபை விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை சமாதானம் என்றும் அளித்துள்ளத்திற்கு கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிறைந்து மகிழ்ந்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தள்ளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத கடவுள், நம் பாவங்களை மன்னிக்கிற இயேசு இவர். நம் உள்ளத்திலும் நம் இல்லங்களிலும் வரவிருக்கின்ற உன்னத இயேசு இவர். இவருடைய அற்புதமான இறை திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் இருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா குணமடையும். Thank you.
என் பெயர் ஜாக்லின். போன வருஷம்ல எனக்கு பயங்கர யூட்ரஸ் ப்ராப்ளமால ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தேன். ஆப்ரேஷன் அப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அந்த நேரத்தில் நான் கடவுளுக்கு நான் சாட்சியம் கூறுவேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ எனக்கு நல்ல சுகத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இயேசு கே புகழ் மரியே வாழ்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் வந்து வசந்தி. நான் வந்து மடுமாநகரை சேர்ந்த தெரசம்ம பங்கில் இருக்கிறேன். என்னுடைய குழந்தை பேத்திக்கு வந்து உடம்பு சரியில்லாத ரொம்ப சளி இருந்தது, பயமாக இருந்தது. நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைக்கு சுகமாகணும்னு செபஸ்தியார்கிட்ட வேண்டிக்கினேன். இன்றைக்கி நல்லபடியாக குழந்தைக்கு உடம்பு சுகமாக இருக்குது. அதுக்காக நான் செபஸ்தியாருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் செபஸ்தியார் வாயிலாக நன்றி சொல்லிக்கிறேன். இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க. நன்றி மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். நான் ஒரு வருஷமாக சாப்பிட முடியாமல் வாய் புண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். சாப்பிட முடியாமல் காரமே சாப்பிட மாட்டேன், வெறும் தனி சாதம் தான் சாப்பிடுவேன். டாக்டருங்களாம் பார்த்து கூட அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஒரு வாட்டி என் தங்கச்சி வந்து போன மாதம் 3 மாதம் எங்கள் வீட்டாண்ட வா டாக்டர் இருக்கிறார், அவர் நல்லா பார்ப்பாருன்னு கூப்பிட்டு போனான். அங்கே போனோன்னா அவங்க சொத்தப்பழெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துருமா, பூச்சி நிறைய இருக்குது, அதெல்லாம் தான் சாப்பிட முடியல, அது எடுத்தால் நீ சாப்பிட்லான்னார். அதே மாதிரி நான் போன மாதம் போய் எடுத்துட்டேன், பல்ல எடுத்து ஓரளவு சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ என் தங்கச்சி பொண்ணு போன மாதம் கோயிலுக்கு வந்து நீ சாட்சி சொல்லுன்னு சொன்னான் என் தங்கச்சி. நான் இப்போ சொல்ல மாட்டேன், என் பேரன் வந்து கார் டிராவல்ஸ் நடத்துகிறான், அவனுக்கு 3 கார் வெளியே போன கார் 3 மாதமாக வரவே இல்லை, செபஸ்டார் அந்த காரை கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா நான் அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி கோயில் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனேன். அந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என் பேரன் அஞ்சனோயில் கோயிலுக்கு போவான். அவன் வந்து என்கிட்ட அழுகுறான், ஆச்சி எனக்கு காரே இன்னும் கிடைக்கல, நான் என்ன செய்வேன், எங்கன்னா ஓடிடலாமான்னுக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதடா, நான் செபஸ்டாரை வேண்டிகிட்டு வந்துக்கிறேன், கண்டிப்பாக உங்கள் செபஸ்டார் உனக்கு காட்சி கொடுத்துருவாரு, காரை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு. இந்த வாரம் நீ செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போடா, கோயிலுக்கு போய் அந்தனர்கிட்ட வேண்டு, காணாத போடுற பொருளெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு, கண்டிப்பாக தருவார் போய் வேண்டுறானு. அதே மாதிரி கேனில் கொளுத்தி வேண்டும் போது ஃபோன் வந்து தான், இன்னும் ஃபோன் வந்ததுன்னு என் ஃபோன் எடுக்கலை, பக்கத்தில் கொடுங்க எடுன்னு சொன்னாலாம். எடுத்தோன்னா இன்ஸ்பெக்டர், டே நீ காணாத போன ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஸ்டேஷனுக்கு ஓடானாங்களாம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். ஆச்சி சொன்னாங்களே செபஸ்டார் கோயிலுக்கு நான் வேண்டின்னு வந்துக்கிறேன், அடுத்த மாதம் சாட்சி சொல்கிறேன்னு கார்காரன் கடிச்சிட்டானே சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஸ்டேஷனுக்கு போனான். போனோன்னு அந்த கார்காரர் இருந்தாராம், ஏன் சார் இப்படி பண்ணிங்க, அவன் காசும் கொடுக்கல, காரை எடுத்துகிட்டு போயிடுங்க, ஃபைனான்ஸ்காரன் வந்து தூக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு 5-7 லட்சம் தரணும்னு. அப்போ அழுதானான். அப்போ ஃபைனான்ஸ்காரனை ஃபோன் பண்ணி வர வச்சானா. அவன் என்ன சொன்னானா, சார் என் காருக்கு காசு தரல, அதனால தான் நான் தரல, சரி நீ காரை கொண்டாந்து விடுறா உனக்கு பணம் தரேன்னு கார் ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு. அவங்க இப்போ என்னன்றானுங்க, 2 கார் வந்ததுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா தான் கார் தருவான்றானுங்க ஸ்டேஷனில். அழுதான் வந்து, சரி நீ அழாத, நான் உனக்கு காசு ரெடி பண்ணி தரேன், நேற்று தான் காருக்கு 60,000 கொடுத்து அமிச்சேன் ஸ்டேஷனில். அவங்க ஆர்கே நகரில் இருந்து வந்தானுங்க, வந்து சார் என்கிட்ட காசு இல்லை சார், 60,000 இது வாங்கிக்கு சார், கார் கொடுத்துவோம், காரை கேட்குறாங்கன்னு அழுதானா. நீ அவ்வளோ கவலைப்படாத, விக்கி காரை கொண்டு போயிடுனாங்களாம், கார் எடுத்து நேற்றுக்கு வந்துட்டான்.
ரொம்ப நன்றி. சேஃப்டியா இருக்கு, கார் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு, நானே போன போறல. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே ஆண்டவர், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதி அன்றைக்கு நம்ம எல்லாரையும் விசுவாச பாதையில் நடத்துற அதில் அன்புக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய சின்ன பையனுக்கு 2 வருஷம் ஆச்சு திருமணம் மாதிரி, ஆனால் அவனுக்கு குழந்தை பிறக்கலை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் நான் வந்து இங்கே வேண்டிக்கினேன், அவனுக்கு இப்போ ஒரு அழகான ஆண் குழந்தைய ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தாரு. அதே போல் கடந்த 9ஆம் தேதி அன்னைக்கு என்னோடய சகோதரனுக்கு ஸ்ட்ரோக் வந்து இடது கை வீணு போச்சு. அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாச்சு, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, எந்த ஒரு நல்ல கல்வி நடக்கலை அவங்களுக்கு. அந்த குடும்பத்தை நீங்கள் தான் கையை எடுத்துக்கணும் ஆண்டவரையும் சொல்லி நான் ரொம்ப மனத்தோடு வேண்டிக்கினேன். இன்றைக்கி சாட்சியாக அந்த நம் சகோதரன் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் அவனுக்கு இந்த சர்ச்சைக்கு வர வச்சுருக்காரு. ஆண்டவருக்கு இயேசுக்கு புகழ், மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் போன 20ஆம் தேதி இங்கே வரும்பொழுது ரொம்ப மனசு கவலையோடு வந்தேன். ஆனால் செமஸ்டருக்கு எழுதி போட்டு இப்போ பெட்டிஷன் எழுதி போட்டு வச்சுட்டு போனேன். ஆனால் போன உடனே டாக்டர்கிட்ட போனேன், அலர்ஜி நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 20ஆம் தேதி முடிச்சுட்டு 22ஆம் தேதி நீ அலர்ஜி டெஸ்ட் பண்ணுமான்னு சொன்னார். 10 டெஸ்ட்டு எடுத்து பார்த்ததில்ல, ஒன்று கூட அலர்ஜி இல்லை, எதுவுமே இல்லைம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. செமஸ்டர் மூலமாக இந்த அற்புதம் கிடைச்சதுக்கு கொடான கொடி நன்றி, மரியே வாழ்க. நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் பிரகாசி, எங்கள் வீட்டுக்கார் பேர் சின்னப்பன். அவருக்கு வந்து டைஃபாய்டு ஜுரம் இருந்தது. அவருக்கு வந்து ஜுரம் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் சேர்த்தேன். அப்போ வந்து அவருக்கு வந்து பிளட்டு கெட்டு போயிருந்தது. அடுத்தது வந்து பிழைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க, 80% பிழைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்ன உடனே நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. என் மகளும் நானும் இரவு பூரா கண் விழித்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் மறுநாள் காலையில் புது ரத்த கல்வாரி ரத்தத்தை என் கணவருக்கு ஊற்றினார். என் கணவருக்கு உடல் சுகத்தை கொடுத்ததுக்கு கொடான கொடி நன்றி, ஸ்தோத்திரப்படுத்துகிறேன். கடவுளின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சிறு சாட்சி அனுக்க வச்சு என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. நான் போன 20ஆம் தேதி இங்கே வந்து இந்த ஜபக்கூட்டத்தில் கலந்துக்கினேன். அப்போது ஃபாதர் ஒரு தெய்வ வாக்கு மாதிரி எனக்கு சொன்னார், உன்னுடைய திருமணம் வந்து காணாவூர் திருமணம் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னார் என் மகனுக்கு. 20ஆம் தேதி இங்கே வந்து 23ஆம் தேதி திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கர்த்தர் கிருபையால் ஃபாதர் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்ல நேர்த்தியாக நடந்துச்சு. அடுத்த மாதம் இதே மாதிரி நாங்கள் குடும்பத்தோடு என் மகனை மருமகளை எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு வேண்டிக்கினேன். ஆனால் நான் வரவே இல்லை, ஏன்னா பெங்களூர் போயிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த 1 வருஷமாக நிறைய தடைகள் பிரச்சனைகள், என் குடும்ப சூழ்நிலைக்காகவும் என்னுடைய தேவைகளுக்காகவும் என் வேலை நிமித்தமாகவும் நான் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி இங்கே வந்துடணும்னு நினச்சிருவேன், ஆனால் வர முடியாது. ஏதாவது ஒரு தடை வந்துடும். இந்த தடவை எது இருந்தாலும் எப்படியாவது நான் வந்து நான் வேண்டின பொறுத்தனை செஞ்சதை நான் நிறைவேற்றாத இருந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு என் தேவன்கிட்ட வந்திருக்கிறேன். அது மாதிரி இனியிலேருந்து எனக்கு என் குடும்பத்துக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தேவனை நம்பி ஃபாதருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்தது. இப்போவும் தேவன்கிட்ட என்னுடைய மருமகளையும் மகனையும் ஒப்படைக்கிறேன். ஏன்னா 3 மாதம் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு திருமணம் முடிஞ்சு கர்ப்பவதி ஆகி அது அபாஷன் ஆயிடுச்சு. அதனால் நான் செய்ய தவறுக்காகவும் நான் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வராததுக்காக தான் தேவன் கொடுத்த தண்டனை நான் நினச்சேன். இப்போ எங்கள் குடும்பத்துக்காக எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போனால் நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்ப்பப்பையில். ஃபாதர்கிட்ட ப்ரேயர் பண்ணின்னு போகலான்னு சொல்லிட்டோம். தேவனுடைய கிருபையாலும் இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி செலுத்துக்காக வந்துகிறோம்.
கலை தலையில கட்டி இருந்துச்சு, சரியாயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணோம், திரும்ப வந்து சாட்சி சொன்னாரு. அப்புறம் இந்த தைராய்டு இங்க கண்ணத்துக்கிட்ட கட்டியா இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருச்சு. முதல்ல குறைஞ்சிருச்சு, இப்ப முழுமையா செக் பண்ணீங்களா? வெரி குட். அதனால இவர் இந்த நிலையில இருந்துகிட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏசு ஏசப்பா, இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா சுகம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த சிறுவனொழியாக இறை ஆசிரியரை நிறைய பேரும் பெற்றிருக்கிற நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் எனக்காக வரல, என் சகோதரிக்கு மகள் பேரனுக்காக வந்து, அவன் குழந்தைக்கு பிறந்த 6 மாதம் ஆகுது. பிறந்த உடனேயே அவனை வந்து அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சிட்டாங்க. இது ஹார்ட்டில் ஓட்டாக இருக்குன்னு நான் அடிக்கடி செபிஸ் தியேட்டர் வந்து ஜெபிக்கிறதுனால அவட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் செபிஸ் தியேட்டர் ஜெபிச்சுட்டு இருக்கேன், அந்த ஓல்ஸ் அடைஞ்சோடனே நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவளும் நம்ம செபிஸ்தியாருக்கு பல பொருத்தனைகள் பொருத்தி வேண்டின் இருந்தா. இப்போ போன மாதம் லாஸ்ட்டில் போகும் பொழுது, போன 20ஆம் தேதிக்கு அப்புறமா போனாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா அந்த குழந்தைக்கு வந்து ஓல்ஸ் ஃபுல்லாக மூடி போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதத்துலேயே கடவுள் பெரியது ஒரு மிரக்கல் அது. அப்படியாக செபஸ்தியர் வழியாக ஆண்டவர் எங்கள் சகோதரியுடைய பேரனுக்கு செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இந்த சாட்சிகளோடும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அனுபவித்த எல்லா சாட்சிகளுக்காகவும் இறை ஆசிரியருக்காக நம்ம பெற இந்த நேரத்தில் நன்றியோடும் நாம் ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். திருவுணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சொற்று வாழ்கள் திருப்பலி நிறைவேறிற்று.